டிசி மின்னியற்றி தொடர்ச்சியான மாறா மதிப்புடைய ஒரு திசை மின்னோட்டத்தை உருவாக்க டிசி மின்னியற்றி பயன்படுகிறது. ஏசி மின்னியற்றி போலவே சுழல் தண்டுடன் பொருத்தப்பட்டுள்ள சுழல் சுருள் ஒரு மின்காந்தத்தின் முனைகளுக்கு இடையே சுழல்கிறது. டிசி டைனமோ ஏசி டைனமோவின் சிறிது மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம் ஆகும். எல்லா பகுதிகளும் இரண்டிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். டிசி மின்னியற்றியில் நழுவு வளையங்களுக்கு பதிலாக பிளவு வளைய திசை மாற்றி உள்ளது. R1 R2 என்ற இரண்டு அரைவட்ட வடிவிலான உலோகத் துண்டுகள் மின்காப்பு பொருளால் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. சுழல் தண்டுடன் இணைக்கப்பட்டுள்ள திசை மாற்றி சுருள் சுழலும் போது அதனுடன் சேர்ந்து சுழலும். ஒரு அரை சுற்றில் R1 பகுதி B1 தூரிகையை தொடுகிறது. அடுத்த அரை சுற்றில் R2 பகுதி B1 ஐ தொடும். சுழல் சுருளின் ஒவ்வொரு புயத்தின் இயக்க திசை மாறும் பொழுது தூரிகைகள் குறிப்பிட்ட பிளவு வளைய பகுதியை தொடுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு தூரிகை நேர்மின் பண்புடனும் மற்றொன்று எதிர்பண்புடனும் உள்ளது. ஆகவே வெளி மின் சுற்றுக்கு தரப்படும் மின்னோட்டம் ஒரு திசை பண்புடன் இருப்பினும் அதன் மதிப்பு மாறும். வரைபடத்தில் மின்னியக்கு விசையும் காலமும் காட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சுருளுடன் தனித்தனி திசை மாற்றியையும் அமைப்பதால் ஒவ்வொரு சுருளின் மின்னோட்டமும் ஒன்று சேர்ந்து ஏறக்குறைய மாறா மின்னோட்டம் கிடைக்கப்பெறுகிறது.